இப்போ பார்ட் டூவில் பாமனி கிங்டம் பற்றி பார்ப்போம் ஏற்கனவே வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனை பார்ட் ஒனில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இப்போ பாமனி கிங்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்ப்போம் என்னென்னா பாமனி கிங்டம் ஃபவுண்டேஷன் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அலாவுதீன் ஹாசன்னு ஒருத்தர் தௌலதாபாதை சீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு அவரே சுல்தான்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு டைட்டில் அவரே கொடுத்துக்கிட்டாரு பாமன் ஷான்னு இது எப்போ நடந்துச்சுன்னா தேர்ட்டீன் ஃபார்ட்டி நடந்துச்சு தேர்ட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து ஜாஃபர்கான் தௌலதாபாதுக்கு ஒரு டிக்ளரேஷன் இண்டிபெண்டன்ட் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கப்புறமா இவர் வந்து ஃபார்ட்டி செவனில் பாமன் ஷான் அவருக்கு டைட்டில் கொடுத்துட்டு பாமனி கிங்டமை ஸ்டார்ட் பண்ணார் ஸோ பாமனி கிங்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா தேர்ட்டீன் ஃபார்ட்டி செவனில் அப்புறம் அலாவுதீன் ஹாசனுக்கு இன்னொரு பேர் ஹாசன் கங்கு இல்லைன்னா பாமன் ஷானும் சொல்லுவாங்க இல்லைன்னா அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷான்னு சொல்லுவாங்க அவர் வந்து யாருக்கு அகெய்ன்ஸ்டாக பண்ணாங்கன்னா டெல்லி சுல்தான் முகமது பின் துக்லக்கு அப்போஸ் பண்ண மாதிரி இந்த தவுல்தாபாதை சீஸ் பண்ணிவிட்டு பாமன்ஷானா அதுக்கு அவரே டைட்டில் கொடுத்துட்டு பாமனி கிங்டம் ஸ்டார்ட் பண்ணார் நெக்ஸ்ட் அவரோட எஃபர்ட்டில் அவர் டெல்லி சுல்தானை அப்போஸ் பண்ணும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ண மில்ட்ரி பவரை டர்கிஷ் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அலாஹுதீன் ஹாசன் என்ன பண்ணுவார்னா குல்பர்காவை கேபிட்டலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி தௌலதாபாத் அதாவது தேவகிரியை கேபிட்டலாக வச்சுருப்பாரு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அவர் குல்பர்காக்கே வந்துடுவார் அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி வந்த சக்ஸஸஸ் அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்த ரூலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா குல்பர்கா வந்து சுற்றி கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்டேபிள் கிங்டம் ஃபார்ம் ஆகாததுனால அவங்களோட கேபிட்டலை ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைனில் பிடார்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மொத்தம் பாமனி கிங்டமில் எயிட்டீன் மொனாக்ஸ் வந்து பாமனி டைனாஸ்டே ரூல் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் இப்போது அலாவுதீன் ஹாசன் பற்றி பார்ப்போம் அலாவுதீன் ஹாஸனாக அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா அதாவது அவரோட ரூல் பண்ண யார் தேர்ட்டீன் ஃபார்ட்டி செவன் டு தேர்ட்டீன் ஃபிஃப்டி எயிட் மொத்தம் லெவன் இயர்ஸ் அட்டன் பண்ணார் அவர் ரூல் பண்ணும்போது அவர் மற்ற கன்ட்ரி மேலே அவர் வார் ப்ரப்போஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா அவர் முக்கியமாக ப்ரப்போஸ் பண்ண வாரில் வாராங்கல் வந்து ஒரு ரெட்டிஸோட கிங்டம் அதில் வந்து ரெண்டு மேஜர் கிங்டம் அதாவது ரொம்ப ஃபேமஸான கிங்டம்ஸ் என்னன்னா ராஜமுத்ரி கிங்டம் அண்ட் கொண்டவீடு கிங்டம் இந்த ரெண்டு கிங்டம்ஸ் கூடயும் திரும்ப திரும்ப சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க இந்த ரெண்டு குடையும் சண்டை போடும்போதும் ஹாசன் பாமன் ஷா தான் விக் வின் பண்ணார் அதனால் அவர் என்ன பண்ணிக்கிட்டாருனா அவருக்கு அவரே டைட்டில் கொடுத்துக்கிட்டாரு செகண்ட் அலெக்சாண்டர்னு அது வந்து அவரோட காயின்ஸ்லேயும் பதிச்சாங்க அதுக்கப்புறம் டியூ டு சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக பாமன் ஷா என்ன பண்ணார்னா அவரோட பாமனி கிங்டமாக ஃபோர் டரஃப்ஸ் அதாவது ஃபோர் டிவிஷன்ஸு அந்த டிவிஷன் பேர் டரஃப்னு பேர் வச்சார் ஒரு ஒரு டராஃப்க்கும் கவர்னர் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணார் அவரோட கண்ட்ரோலுக்காக என்னென்ன நட்டார் குல்பர்கா தௌலதாபாத் பீடர் அண்ட் பேடர் இந்த நாலு டிவிஷன்ஸை பிரிச்சுட்டு ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு கவர்னரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணார்னா இவருக்கு அப்புறமா இவரோட சக்ஸஸர் முகமது ஷா ஒன் முகமத் ஷா யாருன்னா பாமன் ஷாவோடய சக்ஸஸர் அதாவது அவரோட சன்னு அவருக்கு அப்புறமா இவரே ரூலுக்கு வந்துட்டார் இவர் வந்து விஜயநகர கிங்டம்னு அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ணதில் பெருசாக ஒன்றும் கெயின் கிடைக்கல பட் ஆனால் வாராங்கலில் தேர்ட்டீன் சிக்ஸ்டி த்ரீல சிக்ஸ்டி த்ரீல அட்டாக் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப நிறைய ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த் கெயின் பண்ணார் அதோட ஃபோர்ட் கொல்கந்தாவும் அவருக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சு ஃபோர்ட் கொல்கந்தாவில் அது மட்டும் கேள்வி கிடைக்காமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அவர் இருந்து ஒரு சூறையாடின விஷயம் டர்க்விஸ் த்ரோன் அந்த டர்க்விஸ் த்ரோன் வந்து பர்ஷியன் கிங்ஸோடைய பிஜுவல்டு ராயல் சீட்னு அவங்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லைனா அது வந்து ஒரு செமி ப்ரிஷியஸ் ஸ்டோனு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும் இந்த அவங்க பர்ஷியன் கிங்ஸை யூஸ் பண்ணாங்க அவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஃபிர்டவுசி ஷா நாமான்னு ஒரு புக்கு அதாவது ஒரு நாவலில் சொல்லியிருக்காங்க முகமது ஷா ஒன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிங்டம் உருவாக்கி வச்சுருந்தாரு இது எது வரைக்கும் நீட்டுச்சுதுன்னா பாமனி கிங்டம் ஃபோர்லேருந்து ஃபைவ் கிங்டம்ஸாக பிரிஞ்சி வரைக்கும் ஃபைவ் சுல்தானேட்ஸாக பிரிஞ்ச வரைக்குமோ அதுக்கப்புறமும் இவர் ஃபாலோ பண்ண ஒரு சில ட்ரிக்ஸை மராத்தாஸும் ஃபாலோ பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ரெண்டு மாஸ்க்கை பில்ட் பண்ணியிருக்காரு ரெண்டுமே வந்து குல்பர்காவில் இருக்குது ஒன்னோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது வந்து ஒரு கிரேட் மாஸ்க்கு தேர்ட்டீன் சிக்ஸ்டி செவனில் தான் அது ஒரு வழியை கம்ப்ளீட் பண்ணி கட்டி முடித்தாங்க அதோட மெஷர்ஸ் என்னென்னா டூ ஒன் சிக்ஸ் பை சிக்ஸ்டீன் ஃபீட் ஹைட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ரூஃப்டு கோர்ட் யார்ட்ஸோடு இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அவர் கவுன்சில் ஆஃப் எயிட் மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணார் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்காக அந்த எயிட் மினிஸ்டர்ஸில் ஃபஸ்ட்டு வக்கீல் உஸ் சுல்தானா இல்லைனா லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் என்னென்னா இமீடியட் சபார்டினேட் அதாரிட்டி அதாவது கிங்ஸ் யாருன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பேஷ்வா அசோசியேட்டன் ஆஃப் லெஃப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் நெக்ஸ்ட்டு வசரி குல் சூப்பர்வைசர் ஆஃப் அதர் மினிஸ்டர்ஸ் மற்றவங்கள்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்கனாலும் சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் இவங்களோட ரூல் நெக்ஸ்ட்டு அமீர் ஐ ஜும்லா இவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நசிர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வசிர் ஐ அஷ்ரஃப் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிவிட்டு தூதரகர்கள் அங்கே அனுப்புகிறது உளவாளிகள் அனுப்புகிறது அதெல்லாம் வந்து இந்த மினிஸ்டர்ஸோட வேலை நெக்ஸ்ட்டு கோர்ட்வால் இல்லை சீஃப் ஆஃப் போலீஸ் இவங்க என்னன்னா ஒரு சீஃப் மஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல் அதாவது இப்போ இருக்கிற அந்த கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் இவங்க இருப்பாங்க நெக்ஸ்ட்டு எயித்து சாதிர் ஜஹான் இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸும் முகமத் ஷாக்கு அப்புறமா அவருடைய சன் முஜாஹித் வந்தார் ஆட்சிக்கு அப்போது வந்து குல்பர்கா என்ன பண்ணுச்சுன்னா விஜயநகராக்கு அகெயின்ஸ்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கும்போது அவர் பெருசாக அச்சீவ் பண்ணாததுனால அவருடைய நெஃப்யூ அவர் ஒரு கான்ஸ்பிரேட்டராக இருந்தார் தாவூத் அதாவது அங்கிள் ஆஃப் முஹ்மத் என்ன பண்ணார்னா தேர்ட்டீன் செவன்ட்டி எயிட்டில் அவர் அவரே முஹ்மத் தூன் அனவுன்ஸ் பண்ணிவிட்டு என்ட்ரோன் பண்ணிட்டார் அவரோட டைமில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சுல்தான்ஸ் வந்து மத் அவங்களோட ரொம்ப நேரத்தை எதில் செலவு பண்ணாங்கன்னா பில்டிங் கோட்ஸு கல்ச்சர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் லேர்னிங்ஸில் தான் அவங்களோட டைம்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த டைமில் கூட பாமணி விஜயநகர் ரூலர்ஸ் வந்து கண்டினியூஸாக துங்கபத்ரா அண்ட் கிருஷ்ணா ரிவருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபர்டைல் ரீஜன்காக சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு எயிட் அண்ட் ஆஃப் டிகேட்ஸ்க்கு கழித்து தான் ஃபோர்டீன் சிக்ஸ்டி த்ரீல முஹ்மத் ரீன் ஒருத்தர் வந்தார் முஹ்மத் த்ரீ வர்றதுக்கு முன்னாடி மால்வா அண்ட் குஜராத் என்ன பண்ணாங்கன்னா பாமனி கிங்டம்க்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்தாங்க ஏன்னா அவங்களோட கிங்டமை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த சைடு வந்தாங்க ஸோ அவங்க ஒரு த்ரெட்டாக இருந்தாங்க அப்போது வந்து முஹ்மத் த்ரீ வந்ததுக்கப்புறமா ஃபோர்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் அவர் ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக ஒரு கிங்டமாக ஃபவுண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு முக்கியமான பர்சன் என்னன்னா அவரோட லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் வந்து முஹமது கவன் இருந்தார் இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் ஏன்னா பாமனி கிங்டம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இவர் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு முஹமத் கவன் ஒரு பர்ஷியன் அவர் வந் அவர் எது எதுலலாம் ரொம்ப வெல்வாஸ்டாக இருந்தார்னா இஸ்லாமிக் தியாரி பர்ஷியன் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அவர் வந்து ஒரு போயட் அண்ட் ப்ரோஸ் ரைட்டரும் கூட பாமனி கிங்கோடைய அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா வந்து இவரோட மில்ட்ரி ஜீனியஸ் அண்ட் விஸ்டமை பார்த்து ரொம்பவே வியந்து அவரை ரெக்ரூட் பண்ணியிருப்பார் அதனால் அவர் என்ன பண்ணார்னா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் முஹ் முஹம்மத் த்ரீக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்து அவங்களுக்கு பாமனி கிங்டமே எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்புறம் எக்ஸ்டென்சிவாக டெவலப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் முகமத் கவன் வந்து மில்ட்ரி சைடில் அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருப்பார்னா ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்துடுவார் அது மட்டும் இல்லாமல் இங்கே மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கு என்ன பண்ணாருன்னா ஒரு பர்ஷியன் கெமிஸ்ட்டை கொண்டு வந்து பாமனியோட ஆர்மிக்கு அந்த கன் பவுடரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு டீச் பண்ண வைப்பார் விஜயநகர கிங்டம் டிஃபீட் பண்ணும்போது பாமனி கிங்டம் கன் பவுட்ரு யூஸ் பண்ணி கன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு ஒரு எவிடன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இவர் கொங்கன் ஒரிசா அண்ட் விஜயநகரா கிங்டம்ஸை அப்போஸ் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாரை கெயின் பண்ணி கொடுத்தது முஹம்மத் கவன் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார்னா டெக்கனீஸ் அண்ட் பிராதசிஸ் பிராதர்சீஸ்னால் மீன்ஸ் ஃபாரினர்ஸில் மீன் பண்ணுறாங்க இவர் பண்ணது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலை ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இருந்தது இவர் இப்படி பண்ணதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக அது வெடிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு இவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ரொவின்ஷியல் என்ன பண்ணுவார்னா ஃபோர் சுல்தான்ஸ்லேருந்து எயிட் சுல்தான்ஸாக பிரிப்பார் அந்த ஃபோரில் ஃபோர்லேருந்து எயிட்டாக பிரித்ததுக்கப்புறமா ஒரு லிமிட்டட் ஏரியாவை மட்டும் டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும் ஏன்னா மற்ற டெரிட்டரிஸ்லாம் இன்கம்காகவும் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் வச்சுருப்பாரு அந்த டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வச்சுருக்கிறது வந்து மில்ட்ரி பவர்ஸ் இருக்கிறது மட்டும்தான் இவர் இப்படி பண்ணுறதுனால பாமனி கிங்டம் ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆச்சு அதனால் இவர் ரொம்ப நல்ல பேர் வாங்கினதுனால ஒரு சில டக்கான் சுல்தான்ஸ்க்கு இவரை ரொம்ப பிடிக்காமல் போச்சு அதனால் இவர் மேலே இருக்கிற பொறாமையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சுல்தான்ஸ்க்கு அவர் வந்து ஒரு டாமினேஷன் எக்ஸிக்யூஷனில் இருக்கிற ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது அந்த சீட்காக இவர் ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எழுதி போட்டாங்க அதனால் என்னாச்சுன்னா சுல்தானுக்கு இவர் வந்து அவரை டாமினேட் பண்ணுறது இவருக்கு அவ்வளோவா பிடிக்கலை அதனால இது எல்லாத்தையும் ரீசனாக வச்சுட்டு அவரை அனுப்பிடுறாங்க அதோட பாமனி கிங்டம் வந்து ரொம்ப ஒரு டிஃபீட்டை சந்திக்குது அப்புறம் அதோட டிக்ளைன் ஆஃப் பாமனி கிங்டம் ஸ்டார்ட் ஆகுது இவருடைய ஃபாரின் நோபல்ஸ்லாம் யார் யாரெலாம் இவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பில்லர் மாதிரி பேக் போனாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போனதுனால ஒரு பாமனி கிங்டம் ஒரு பவர்ஃபுல் கிங்டமாக இல்லாமல் ரொம்ப மாறிடுச்சு முஹ்மத் த்ரீக்கு அப்புறமா ஷிஹாபுதீன் முகமத் வந்தார் ஃபிஃப்டீன் எயிட்டீன் வரைக்குமே அவர் தான் ரூல் பண்ணார் அதாவது ஷிஹாபுதீன் முகமத் வந்து ஃபிஃப்டீன் எயிட்டீனில் இறந்துடுறாரு அதுக்கப்புறமா ஒரு நாலு கிங்ஸ் வராங்க சும்மா பேருக்குன்னு ரூலராக இருக்கிறாங்க ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படி வராங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் ரொம்ப வீக்கான ஒன்னே சுல்தான்ஸ் வந்து என்னாச்சுன்னா ஃபைவ் இண்டிபெண்டன்ட் டெக்கன் கிங்டம்ஸாக பிரிச்சிட்றாங்க அவங்கள பிரிஞ்சுக்கிறாங்க இண்டிபெண்ட்டாக பிடார் பிஜப்பூர் அஹ்மத் நகர் பேரர் அண்ட் கோல்கண்டா இப்படி பிரித்ததுக்கப்புறமா இவங்க இதில் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறது பிஜப்பூர் ஏன்னால் கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறமா பிடார் அண்ட் பேரர் வந்து பிஜப்பூர் கூட அன்னெக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அஹ்மத் நகர் கோல்கொண்டா தனியாக இருந்தாலும் விஜயநகரா கூட அந்த ராட்சசி தங்கடி அதாவது தலிக்கோட்டா ஓர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நடந்துச்சின்னு சொன்னேன் இல்லையா அந்த டைமில் அஞ்சு சுல்தானேட்ஸுமே கம்பைண்டாக தான் விஜய் அப்போஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா அந்த அஞ்சு சுல்தானேட்ஸ் ஆச்சுன்னா முகல் ஸ்டேட்ஸ் கூட அனெக்ஸ் ஆகிடுச்சு அவன் சுல்தானேட்ஸை வந்து முகல்ஸ் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க எடுத்து கவர் பண்ணி பாமனி கிங்டமோட கண்ட்ரிபியூஷன்னா ஆர்கிடெக்சர் எஜுகேஷன் இந்த ரெண்டு ஃபீல்டில் தான் பெருசாக இருந்துச்சு வேற எதுலேயுமே இல்லை ஆர்கிடெக்சர்னு சொல்லும்போது அந்த குல்பர்காவில் இருக்கிற ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஒன்று கிடச்சிது அதில் வந்து பப்ளிக் ஆடியன்ஸ் ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்புறம் அம்பாசிடர்ஸ் ரெசிடென்ஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சு ஆர்ச்சஸ் டோம்ஸ் வால்ஸ் அண்ட் சிட்டாடல்ஸ்லாம் வந்து ஒரு எவிடென்ட்டாக இருக்குது அவங்களோட ஆர்கிடெக்சரலுக்கு அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அவங்களோட எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாமனி கிங்டம் ஸ்டார்ட் பண்ணி வச்சா அலாவுதீன் ஹசன் ஷா எங்கே படிக்கிறாருனா முல்தன்ற பிளேஸில் ஜாஃபர் கான் இனிஷியேட் பண்ணி வச்சதுனால அவர் படிக்கிறாரு ஜாஃபர் கான் யார்னா அலாவுதீன் கல்ஜியோடைய ஜென்ரல் அலாவுதீன் கல்ஜி தான் ஃபஸ்ட்டு நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு இன்வைட் பண்ண வந்தார் இல்லைங்களா ஸோ இப்போ அலாவுதீன் ஹாசன் ஷாக்கு அப்புறமா அவரோட சன் முகமத் வன் முகமது வன் வந்து ஒரு ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப பிரியராக இருந்தார் நெக்ஸ்ட்டு அதோட சொல்கிறதுக்கு அப்படின்னா எய்த் பாமன் கிங் சுல்தான் ஃபிரோஸ் அவர் வந்து ஒரு போயட் ப்ளஸ் லிங்க்விஸ்டாக இருந்தார் அதுக்கப்புறமா அவருக்கு அப்புறமா அந்த சக்ஸஸர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ணாங்க எங்கெங்கன்னா குல்பர்கா பிடார் தௌலதாபாத் அண்ட் கந்தஹார் இவங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு முஹமத் கவான் கட்டின ஒரு முக்கியமான லைப்ரரி என்னென்னா மதராசா அதை வந்து பீடாரில் இருக்குது அது வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் மேன்யூஸ்கிரிப்ட்ஸோடைய இருக்கிற ஒரு பெரிய லைப்ரரி வேர்ல்ட் ஃபேமஸ் இது ரொம்ப நெக்ஸ்ட்டு குல்கொந்தா ஃபோர்ட் பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி விஜய் அண்ட் பாமனி கிங்டமுடைய சோர்ஸ் அதாவது அவங்க இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எதுலேருந்து கிடச்சது அதோடய எவிடன்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு அதை பார்ப்போம் ப்ளஸ் ஃபாரின் ட்ராவலர்ஸ் கொஞ்சம் ஃபாரின் ட்ராவலர்ஸ் பற்றியும் பார்ப்போம் நமக்கு கிடச்ச ஒரு மெயின் சோர்ஸ் என்னென்னா கன்னடா அண்ட் தெலுங்கு லிட்ரேச்சர் மனு சரித்திரம் அண்ட் சாலுவாபியுதயம் இது ரெண்டும் தான் வந்து ஒரு முக்கியமான லிட்ரேச்சராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ப்ளஸ் ஒரு தெலுங்கு ஒர்க் வந்து ராய வச்சுக்கமோ அது வந்து நாயகராசிஸ்டம் கிருஷ்ணதேவராய பீரியடில் நாயகரா சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எவிடென்ஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து போன ஃபாரின் ட்ராவலஸ் கொஞ்சம் பேரை பற்றி பார்ப்போம் வந்து போன ட்ராவலர்ஸ் யார் ஐபுதீன் பட்டுட்டா இவர் வந்து ஒரு மொராக்கன் ட்ராவலர் தேர்ட்டின் தேர்ட்டி த்ரீ டு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்தார் நெக்ஸ்ட்டு அப்துல் ரசக் இவர் வந்து கிருஷ்ணதேவராய பீரியடில் வந்தாருன்னு சொல்லிட்டு பார்ட் ஒன்றில் சொல்லியிருக்கேன் இல்லையா இவர் வந்து பர்ஷியன் ட்ராவலர் ஃபோர்டீன் ஃபோட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு நிகிதின் இவர் வந்து ரஷ்யன் ட்ராவலர் ஃபார்ட்டீன் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு டொமிங்கோ பேஸ் அண்ட் நுன்னிஸ் இவர் வந்து போர்ட்டிகெஸ்ட் ட்ராவலர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்டீன் தேர்ட்டி செவன் வரைக்கும் வந்தார் நெக்ஸ்ட் நம்ம குல்கொந்த் அஃபோர்ட் பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூஸ் பார்ப்போம் கொல்கொந்தாவுக்கு முன்னாடி காயின்ஸ் பற்றியோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் இது வந்து விஜயநகரா காயின்ஸ் பற்றி அதை வந்து வராஹாஸ்னு சொல்லுவாங்க தமிழில் பொன் சொல்லுவாங்க கன்னடாவில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த காயின்ஸில் இருந்த அனிமல் என்னென்ன பிரிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் ஹிந்து டைட்டிஸ் ஹிந்து கடவுள்ஸையும் அனிமல்ஸையும் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அனிமல்ஸ் என்னென்னா புல் எலஃபண்ட் அண்ட் ஃபேப்லஸ் கந்த பெருண்டா ஆக்சுவலாக கண்ட பேருண்டானா டபுள் ஈகிள் சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா அதோடைய பீக்லேயும் கிளாலேயும் எலஃபண்ட் ரெண்டு எலஃபண்ட்டையும் அந்த ரெண்டு ஈகிளும் ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் இப்போ கொல்கொந்தா ஃபோர்ட் பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக கொல்கொந்தா ஃபோர்ட்டை பில்ட் பண்ணவர் யாருன்னா ராஜா கிருஷ்ணதேவ் இவர் வந்து ஒரு காக்கத்தியா டைனாஸ்டியோட கிங் அந்த காகத்தியா டைனாஸ்டியோட கேபிட்டல் என்னென்னா வாராங்கல் இருந்துச்சு அவரை வந்து ஒரு கிரானைட் ஹில் மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் நெக்ஸ்ட்டு ஃபோர்டின் நைன்ட்டி ஃபைவ் டு நைன்டி சிக்ஸில் சுல்தான் கலி குதுப் கான் இல்லைன்னா ஜாக்கிர் அவர் வந்து லேண்ட் கிராண்ட்னால ராஜா கிருஷ்ண தேவ் இவர்கிட்ட கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மட் ஃபோட்டோ கிரானைட் ஃபோட்டோ மாற்றுறாரு இடத்துக்கு நேம் வந்து முகமது நகர்னு பேர் வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிரச்சனையில் பாமனி டைனாஸ்டிக்காக அந்த இடம் போயிடுது மறுபடியும் அந்த குதுப் சாஹி டைனாசிட்டி என்ன பண்றாங்கன்னா பாமனி டைனாசிட்டருந்து சண்டை போட்டு அதை வாங்கிடுறாங்க அப்புறம் அவங்க கொல்கொந்தாவை கேபிட்டல் ஆக்கிடுறாங்க நெக்ஸ்ட் முகமது குலி குதுப் ஷா அவர் வந்து பிப்து சுல்தான் ஆஃப் குதூப் சாஹி டைனாஸ்டி இந்த டைனாஸ்டியோட ஃபிஃப்த் சுல்தான் என்ன பண்ணுறாருனா செவன்டீன் செஞ்சுரியில் அந்த கொல்கந்தாவை டைமண்ட் மார்க்கெட்டை மாற்றுறாரு அது வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் ஃபேமஸாக மாறுது அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க்கெட்டில் இருந்து வந்த நிறைய ஸ்டோன்ஸ் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் அதில் ஒன்று கோஹினூர் டைமண்டும் கூட நெக்ஸ்ட்டு இந்த கோட் பற்றி சொன்னோன்னா அது வந்து ஹவுசஸ் டு த ட டோம்ஸ் ஆஃப் குதுப் சாகிஸ் நெக்ஸ்ட்டு டூ இண்டிவிஜுவல் பவலியன் ஆன் அவுட்டர் சைடில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ளே உள்ளேயே ஒரு நாலு ஸ்மால் ஃபோர்ட்ஸ் இருக்குது இட் ஹாஸ் கேனான்ஸ் டிராபிரிட்ஜஸ் ராயல் சாம்பர்ஸ் ஹால்ஸ் டெம்பிள்ஸ் மாஸ்க் அண்ட் ஸ்டேபிள் எக்ஸட்ரா அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட் எயிட் ஆர் விக்ட்ரி கேட்டை வந்து இந்த ஃபோர்ட்டோடைய ஒரு என்ட்ரி கேட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு அவுரங்கசீப் கூட சிக்ஸ்டீன் எயிட்டி செவனில் இந்த கொல்கொந்தாவுக்கு சீட் லைட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு இப்போது இது வரைக்கும் பார்த்த பாமனி அண்ட் விஜயநகரா கிங்டம் உடைய டைம்லைன் பார்ப்போம் இப் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம்லைனில் ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகரா தேர்ட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் பாமனி கிங்டம் தேர்ட்டீன் ஃபார்ட்டி செவன் துலுவா டைனாஸ்டி ஃபிஃப்டீன் நாட் த்ரீ கொரோனேஷன் ஆஃப் கிருஷ்ணதேவராயா வந்து ஃபிஃப்டீன் நாட் நைனில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெ ரைஸ் ஆஃப் டெக்கான் சுல்தானேட்ஸ்னா பாமனி கிங்டம் ஸ்பிலிட்டா சில்லையா ஃபைவாக அதுதான் வந்து ரைஸ் ஆஃப் டெக்கான் சுல்தானேட்ஸ் ஃபிஃப்டீன் எயிட்டீனில் டெத் ஆஃப் கிருஷ்ணதேவராயா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைன் பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நெக்ஸ்ட் இப்போது விஜயநகரா அண்ட் பாமனி கிங்டம் இந்த வீடியோவோடு முடிஞ்சிச்சு ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் வீடியோவில் விஜயநகரா கிங்டம் அண்ட் இந்த வீடியோவில் பாமனி கிங்டம் பற்றி பார்த்துருக்கோம் இப்போது நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்